ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ரிகல்ச்சர் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் விருப்பப்பட்டால் பள்ளிக்கு வரலாம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தீபாவளி முடிந்தும் வர விரும்பும் மாணவர்களும் தாராளமாக வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு சுமார் 10% வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் கோயில்களில் அனைத்து கட்டண சீட்டுகளையும் கணினி வழியில் மட்டுமே வழங்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது. அங்கீகாரம் இல்லாத பள்ளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார். ஆவின் இனிப்புகள் கிலோ 100 முதல் 150 வரை விற்பனை செய்யப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் 136,000 போக்குவரத்து பணிமனை தொழிலாளர்களுக்கு அரை கிலோ இனிப்பு வழங்க அனுமதி அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து துறையில் 6,000 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் பனைவெல்லம் விற்பனை செய்யும் திட்டம் மற்றும் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரிய பொருட்களை கொள்முதல் செய்ய புதிய கைபேசி செயலி ஆகிய திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4 லட்சம் டன் நிலக்கரி தருவதாக தெரிவித்துள்ளது. திருக்குறளை மேற்கோள் காட்டி முன்களர் பணியாளர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மழலையர் மற்றும் நர்சரி பள்ளிகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிமெண்ட் விலை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். போன்பே மூலமாக ரீசார்ஜ் செய்யும் பொழுது இனிமேல் கட்டணம் பிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை ரீசார்ஜ் செய்யும் பொழுது 1 ரூபாயாகவும், 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை ரீசார்ஜ் செய்யும் பொழுது 2 ரூபாயாகவும் கட்டணம் பிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அக்டோபர் 25ஆம் தேதி முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 36,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69.90 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.